நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடியைச் சேர்ந்த சுந்தரராஜனின் மனைவிதான் பத்மா. திருமணத்துக்கு பின்னரும் காதல் மீது தீராத ஈர்ப்பு கொண்ட பத்மா சங்ககிரியை அடுத்த சாமியாம்பாளையத்தைச் சேர்ந்த அன்பரசு என்பவரை காதல் வலையில் வீழ்த்தினார். கடந்த 3 மாதத்திற்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறிய பத்மா ஏற்கனவே திருமணமான அன்பரசுவை இரண்டாவதாக திருமணம் செய்தும் கொண்டார். இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு வாடகைக்கு வீடு எடுத்து நடத்திய தனி குடித்தனமானது 3.5 மாதத்தில் கசந்ததால் இரண்டாவது கணவனான அன்பரசுவையும் தவிக்க விட்டுவிட்டு பத்மா பறந்து சென்றார். 3வதாக தமிழ்ச்செல்வன் என்பவரையும் தனது காதல் வலையில் வீழ்த்திய பத்மா அவருடன் சென்றுவிட்ட நிலையில் ஏமாற்றிச் சென்ற பத்மா தமிழ்ச்செல்வனுடன் ஜோடியாக இருசக்கர வாகனத்தில் சுற்றித் திரிந்ததைக் கண்டு அன்பரசு ஆவேசமானதாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று சாமியாம்பாளையத்திலிருந்து கத்தேரி பகுதிக்கு தமிழ்ச்செல்வனுடன் பத்மா பைக்கில் சென்றதைக் கண்ட அன்பரசு இருவரையும் மிளகாய்ப்பொடி தூவி வழிமறைத்துள்ளார். உக்கிரமாக இருந்த அன்பரசுவை கண்டு சுதாரித்து கொண்ட தமிழ்ச்செல்வன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட கையில் சிக்கிய காதலியான பத்மாவை மடக்கி பிடித்து கத்தியால் சரமாரியாக குத்தியதாக கூறப்படுகிறது. கத்தியுடன் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார் அன்பரசு. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தேவூர் போலீசார் கத்தியால் குத்தப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்த பத்மாவை மீட்டு குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். அங்கு பத்மாவுக்கு முதலுதவி சிகிச்சைக்கு பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். பின்னர் அன்பரசை கைது செய்து தீவிரவான விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். மலர்விட்டு மலர் தாவும் மண்டு போல காலத்திற்கு ஏற்ப காதலை மாற்றியதால் பத்மாவுக்கு கத்தி குத்து விழுந்ததாக காவல்துறையினரும் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் வீட்டில் தாலி கட்டிய மனைவி இருக்க புதிதாக ஜோடி தேடிச் செல்லும் மன்மதன்கள் நிம்மதியை இழந்து தவிக்க நேரிடும் என்பதற்கு இந்த சம்பவமும் ஒரு சான்று.